கடந்த காலத்தை நம்ம அறிவு பாடம் பெறுவதற்கு மட்டும் பயன்படுத்தணும். அதிலிருந்து கற்றுக்கிட்ட பாடத்தையும் துக்கங்கள் இனி நேராமல் பார்த்து கொள்ளவும் செயல்படவும் நிகழ்காலத்தை பயன்படுத்திக்கணும். அப்போது எதிர்காலம் நிம்மதியாக இருக்கும். கடந்த காலத்தை பற்றி ஒரு குட்டி கதையை இந்த வீடியோவில் பார்ப்போம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு நாள் துறவிகள் இரண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒருவர் மூத்த துறவி, இனியொருவர் இளம் துறவி. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஆற்றினை கடக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது அந்த ஆற்றங்கரை கிட்ட போகும்போது அங்கே ஒரு இளம் வயதுடைய அழகான பெண் நின்று கொண்டிருந்தாள். இவங்க இரண்டு பேர் வரதை பார்த்துட்டு அந்த பெண் இவர்கள்கிட்ட வந்தா. அவளுக்கு அந்த ஆற்றை கடந்து போகணும், ஆனால் நீச்சலும் தெரியாது, பயமும் கூட. அதனால் என்னை முதுகில் சுமந்து அந்த பக்கம் விடுகிறீர்களா அப்படின்னு கேட்டா அந்த பெண். இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரம்மச்சாரியாக இருக்கும் துறவிகள் அவங்க பயிற்சி எடுக்கும்போது உறுதிமொழிகள் சிலது எடுத்திருந்தாங்க. அதில் பெண்களை தொடக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழியும் எடுத்திருந்தாங்க. அதனால் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மூத்த துறவி வாங்க அப்படின்னு சொல்லி தன் முதுகு மேல் ஏற்றிக்கிட்டு அக்கரையில் கொண்டு சென்றார். இளம் துறவியும் கூட சென்றார். கரையை கடந்ததும் அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு நடந்து போனார் மூத்த துறவி. இளம் துறவிக்கோ பதற்றம், உள்ள பல கேள்விகள், மனசை போட்டு தொலைச்சிட்டு இருந்தது. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போனது. ரெண்டு பேரும் பேசாமலே நடந்து போனாங்க. அப்படியே இனியும் 3-4 மணிக்கூறுகள் கடந்து போச்சு. இளம் துறவி எப்படி இவர் உறுதிமொழியை உதறிவிட்டு அந்த பெண்ணை சுமந்தார் அப்படின்ற கேள்வி மனசை போட்டு குடைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமும் இளம் துறவியால் பதற்றத்தை கேள்விகளை உள்ள அடக்க முடியலை. மூத்த துறவிக்கிட்ட கேட்கவும் செஞ்சிட்டாரு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலன்னா அவ்வளோதான், எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு, கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு மூத்த துறவி சொன்னார். நீங்க அந்த ஆற்றல் செஞ்சதை பற்றி தான் அப்படின்னு சொன்னார். அப்போ மூத்த துறவி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டார். நம்ம உறுதிமொழி எடுக்கும்போது பெண்களை தொடக்கூடாது அப்படின்னு உறுதிமொழி எடுத்தோம்ல, பின் எப்படி நீங்கள் அந்த பெண்ணை இவ்வளோ நேரம் சுமந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டார். மூத்த துறவி அதற்கு சிரிச்சுக்கிட்டே, நான் அந்த பெண்ணை அந்த கரையில் இறக்கி விட்டுட்டு பல மணி நேரங்கள் ஆகுது, ஆனால் அந்த பெண்ணை உன் மூளையிலும் மனதிலும் இத்தனை நேரம் நீ சுமந்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்டார். இந்த கதை நமக்கு அழகான ஒரு தத்துவத்தை எடுத்துரைக்குது. நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை உணர்த்தது. நாம் கடந்ததை நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவோம். அதில் உள்ள கோபம், வருத்தம், இப்படி எல்லா விஷயங்களையும் சுமந்துக்கிட்டே நிகழ்காலத்தில் வாழ்வோம். அதனால் நிகழ்காலத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. இந்த இளம் துறவியை போல அதை அத்தனை மணி நேரம் மனதிலே சுமந்ததால் நிகழ்காலத்தில் உள்ள அத்தனை மணி நேரங்களும் விரயமாகுது. நிகழ்ந்ததை எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மூத்த துறவி அந்த பெண்ணை சுமந்து மற்ற கரையில் விட்டதுமே அந்த விஷயத்தை அங்கேயே விட்டுவிட்டு தன்னுடைய நிகழ்காலத்தில் உள்ளதை மட்டும் பார்த்து நடக்கிறார். அப்படி செல்லும்போது அவருடைய மனமானது இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டும்தான் பயணிக்கிறது. இதே மாதிரி தான் நாமும் நம்முடைய கடந்த காலத்தில் உள்ள வருத்தங்களையும் கோபங்களையும் இது எல்லாம் விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் நம் மனதிற்கு எது அமைதியான பாதையை தருகின்றதோ அதை நோக்கி நிம்மதியாக பயணிப்போம். கடந்த காலத்தை நினைச்சிட்டு நிகழ்காலத்தை நம்ம கோட்டு விட்டுறக்கூடாது. வாழ்க வளமுடன், வாழ்க நிம்மதியுடன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.